Hi all, ellar eppadi irukkeenga? Welcome back to my channel Miracles of Spices. Be active, be healthy and be happy. Innikku stir fry recipes la namma paaka pora super recipe ponnaganni keerai thuvayal. So indha ponnaganni keerai idu ipdi thanga irukum. Idoda leaves idha English la dwarf copper leaf spinach nu solvanga illa water amaranth nu solvanga. Idu indha mari thandila varum. Indha thandila irundhu indha ilaigala mattum eduthu நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அந்த தண்டுகளை நீங்கள் சூப்புக்காக கூட யூஸ் பண்ணலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து இதில் நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பீட்டா கரோட்டின் கூட இருக்குது, அயன் இருக்குது, இட்ஸ் ஃபைபர் ரிச். இதை வந்து கோல்டன் பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் 48 நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் அ நேச்சுரல் கோல்டன் க்ளோ டு த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சி, சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பூண்டுன்றதுனால நான் ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனில் போடும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் தனியாக போட்டால் போதும். அது கூட நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து கொஞ்சம் நல்லா காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீட்டு வரமிளகான்றதுனால நான் ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதோட மருத்துவ குணங்கள்னு பார்க்கும்போது இதை வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாட்டர் அமராந்தின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொண்ணுன்னா கோல்டு. ஸோ அதனால் இதை வந்து அன்றாடம் நம்மளோட உணவில் சேர்த்துக்கும்போது இது வந்து ரொம்பவே நிறைய நல்ல பலன்களை கொடுக்குது. இப்போ நான் சேர்த்தது வந்து பெருங்காயம், சரிங்களா? நான் வந்து கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. இதில் வந்து அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் சி அண்ட் ஏ இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பொரியலாவோ இல்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய பொரியல் சாப்பிட்ருப்பீங்க, கூட்டு சாப்பிட்ருப்பீங்க இந்த கீரையில். பட் இந்த துவையல் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து இதை டிஃபன் ஐட்டம்ஸ் சப்பாத்தி, தோசை, இட்லி, வெறும் ரைஸில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து இது வந்து கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதில் இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த இலைகளை மட்டும் எடுத்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நான் இந்த பேனில் சேம் பேனில் போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ நம்ம அந்த வதக்கின இந்த தனியா, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்க போகிறேன். நீங்கள் அதை ஒரு பிளேட்டில் வச்சு கூல்டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையும் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை நான் வந்து ஒரு தனி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இந்த அதே சேம் பேனில் இந்த நான் பொன்னாங்கண்ணி கீரையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? ஓரளவுக்கு அந்த அந்த கீரையோட அந்த இது வந்து ரெடியூஸ் ஆகணும், சரிங்களா? நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து
மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையிலே வந்து கிட்டத்தட்ட மூணு வகையான பொன்னாங்கண்ணி இருக்குதுங்க. நாட்டு பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு கூட சொல்லுவாங்க, வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து சமையலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசனில் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இதுலேருந்து வர எண்ணெயை எடுத்து தைலமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம பாடியில் தடவும் போது இட் கிவ்ஸ் எ எக்ஸலண்ட் கூலிங் எஃபெக்ட் டு அவர் பாடி டியூரிங் த சம்மர். ஸோ வெயில் காலத்தில் இந்த எண்ணெயை நம்ம தடவிக்கும் போது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல கூலிங் ஆன ஒரு தன்மையை, கூல் தன்மையை வந்து நம்ம உடம்புக்கு இது தருது. சரிங்களா, எக்ஸசிவ் பாடி ஹீட்டு, ஹெட்ஏக்ஸு, அதுக்கு எல்லாத்துக்குமே தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட இந்த கீரை வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதில் இந்த நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிட்டேன். இப்போது இதில் வதக்கி வச்ச இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து எப்படி அரைக்கணும்னா, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு நல்லா குற குறன்னு அரைக்கும் போது தான் இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸில் போடும்போது நீங்கள் இந்த துவையலை வந்து தாளிக்காமல் நீங்கள் வந்து வெறும் நல்லெண்ணெய் மட்டும் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை தாளித்து தான் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் தாளிச்சிக்கலாம். இதே சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் வந்து நீங்கள் தாளிச்சிச்சே சாப்பிட்லாம். இப்போது நான் இந்த சட்னி, இந்த துவையலை வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக சீரகம். சரிங்களா, அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து இந்த அரைச்ச இந்த துவையலை வந்து அந்த பேனில் எண்ணெயோடு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மினுமினுன்னு இருக்கோங்க, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிட. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டுன்னு நான் சொல்வேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த துவையல், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா, ஒயிட் ரைஸில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த துவையலே சும்மா தக தகன்னு நின்றுது. அப்போ இதை டெய்லி சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கோல்டன் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இட் கீப்ஸ் அவர் ஐஸ் வெரி ஹெல்தி அண்ட் இட் கிவ்ஸ் நேச்சுரல் க்ளோ டு த ஸ்கின் அண்ட் இட் ஆல்சோ கூல்ஸ் அவர் பாடி. ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த பொன்னாங்கண்ணி கீரை துவையலை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கொடுக்க மறக்காதீங்க. ஸோ இது இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை துவையலை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன தான் சூப்பரான பிரியாணி சைட் டிஷ் இருந்தால் கூட இதுக்கு அது ஈடாகாது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் வென் எவர் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.